இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். சீனால குவாண்டன் மாநிலத்துல இருக்க ஹியாங் அப்படிங்கிற இடத்துல லீவ் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவருக்கு 24 வயசாகுது. சாப்பிடுற எல்லா பொருளையும் பக்கத்திலேயே வச்சு சாப்பிடுவாரு. நம்ம எல்லாரும் நிறைய பெட் அனிமல்ஸ் பிடிக்கும்னு சொல்லி வீட்டில் எவ்வளவோ வளர்த்துருப்போம். ஈவன் காக்ரோச்லாம் வந்து நம்ம பெட்ரூம்ல கிச்சன்லன்னு வளர்ந்துட்டு இருக்கோம். இது போக இவர் காதுக்குள்ளேயே காக்ரோச்சை வளர்த்துருக்காரு. சாப்பிட்டுட்டு எப்பவுமே அப்படியே தூங்குறவரு, அவர் பக்கத்துல இருந்த அந்த ஃபுட்ல இருந்து வந்த காக்ரோச் அவர் காதுக்குள்ள போயிருக்கு. இதை பெருசா கண்டுக்காதவரு எப்பயோ வீட்டுல சொல்லி ஏதோ உள்ள நடமாட்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்காரு. இல்லையேப்பா எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக காக்ரோச் சும்மா இருக்குமா அதோட வேலையை காட்டிடுச்சு. அது சவுண்டு வரவும் அங்க காதுல வலி வரவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா, என்னப்பா காக்ரோச் பண்ணைய காதுல வச்சிருக்கேன்னு சொல்லி காதை கிளீன் பண்ணிருக்காங்க. அதுல குட்டி போட்டு ரொம்ப நாளமா வாழ்ந்துட்டு இருக்கான். குட்டியெல்லாம் வெளில எடுத்துட்டு இருக்காரு, ஆனா பெரிய காக்ரோச் எடுக்க ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அப்புறம் கடைசியா ஏதோ பண்ணி தான் அந்த காக்ரோச்சை வெளியே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி காக்ரோச்சை காதுல வளர்த்துருக்காரு. முக்கியமா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ட பொருளை எடுத்து வச்சுட்டு தூங்கணும் எவ்வளவு நேரம் ஆகினாலும். ஏன்னா இப்ப காதே போயிருக்க நிலைமைக்கு சீனால ஒருத்தருக்கா இருக்கு. அந்த காக்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு மனசுல என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.